பருவநிலை சூழலுக்கு ஏற்ப நீடித்த வளர்ச்சிக்கு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நிலையான உலக மேம்பாட்டுக்கான உச்சி மாநாடு 2021 பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். எரிசக்தி மற்றும் ஆதார் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 20வது மாநாடு நமது பொதுவான எதிர்காலத்தை மறுவரையறை செய்தல், அனைவருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் என்ற பொதுவான கருத்துரு அடிப்படையில் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், பருவநிலை நியதி நீண்டகால சிந்தனையாகவும் செயல் திட்டமாகவும் இருப்பதாக கூறினார். சர்வதேச அளவில் இதற்கான நிகழ்கால எதிர்கால அமைப்புகள் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று கூறிய பிரதமர், இதற்கான பயணத்தை மனித நேயத்துடன் எப்படி மேற்கொள்வது என்று சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீடித்த வளர்ச்சிக்கான முதலீட்டில் இளைஞர்களும் ஈடுபட வேண்டும் என்றும், சவால்களை எதிர்கொண்டு நீடித்த நியாயமான வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். Here to talk about the health of the planet, the scale of the challenge we face is widely known, but conventional approaches cannot solve the problem we face. The need of the hour is to think out of the box, invest in our youngsters, and work towards sustainable development. இந்த உச்சி மாநாட்டில் கயானா குடியரசின் அதிபர் டாக்டர் முகமது இர்ஃபான் அலி, பப்புவா நீகினியா பிரதமர் ஜேம்ஸ் மாரப்பே, மாலத்தீவு நாடாளுமன்ற தலைவர் முகமது நசீத், ஐநா துணை தலைமைச் செயலாளர் அமினா ஜே முகமது, மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர்.